வாழ்க வளமுடன். சிவாய நமவும். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். ஜாதி மத பேதமின்றி உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய நம் தமிழ் இன மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு விழா எது அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகை தான். இதை நம்ம தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தமிழர் திருநாள் 4 நாள் கொண்டாடப்படுகிறது. 4 நாள் திருவிழாவாக இன்று இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை பார்த்தீங்க அப்படின்னா, பழங்காலத்தில் இந்திர விழாவாக 28 நாள் கொண்டாடப்பட்டிருக்கு. அதாவது இந்த பூமிக்கு நீர் ஆதாரமாக இருக்கிறது. அந்த நீரை கொடுக்கக்கூடிய மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த இந்திரன். அதனால் அவருக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக, ஏன்னா மழை இல்லை அப்படின்னா இந்த பூமியில் ஒரு புல் கூட முளைக்காது. அப்போ அந்த மழையை கொடுக்கக்கூடிய இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகை அன்று 28 நாள் மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு. இந்திரனோட கையில் எப்போவுமே கரும்பு வில் வச்சிருப்பார். அந்த கரும்பு வில்லினுடைய ஞாபகமாக தான் நாம் பொங்கல் பண்டிகையில் கரும்பை வைத்து வழிபாடு பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருநாள் 4 நாள் திருவிழாவாக இருக்கிறது. முதல் நாள் போகி பண்டிகை, அடுத்தது சூரிய பொங்கல், 3வது நாள் மாட்டுப்பொங்கல், அடுத்தது உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வது நாள் வரக்கூடிய உழவர் திருநாள், இதை வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா காணும் பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய உறவினர்களையும் நம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளையும் நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களையும் போய் காணுதல், காணுதல் பொங்கல், காணும் பொங்கல். இதில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். சரி, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் பல வகையான உணவுகளை செஞ்சு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சுற்றம் சூழ, அதாவது சகோதர சகோதரிகள், அதே மாதிரி உறவினர்கள், நண்பர்கள், இவங்களையெல்லாம் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு ஆற்றங்கரைக்கோ ஒரு குளக்கரைக்கோ அப்படி அங்கே எங்கேயும் போக முடியல அப்படின்னா, நம்ம வீட்டினுடைய மாடியில் எல்லாம் ஒன்றா உக்காந்தி அந்த உணவை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, காக்கை, குருவிகள் இந்த மாதிரி பறவை இனங்களுக்கு முதல்ல வச்சு அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சுற்றம் சூழ உட்காந்து சாப்பிடணும். இதை செய்கிறதுனால என்ன நமக்கு புண்ணியம் அப்படின்னா, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் எல்லாம் வளமும் பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது வயதானவர்களிடம், தாய் தந்தை, பாட்டன் பாட்டி இவங்ககிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும். இதை வந்து அதாவது சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது, அதுக்கப்புறம் முதியவர்களிடம் ஆசி வாங்குவது, இந்த 2 விஷயத்தையும் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு பல ஜென்ம பாவங்கள் நீங்கி கோடி புண்ணியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எல்லோருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.